இணையத்தால் இணையும் அனைவருக்கும் சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 12 வகுப்புடைய திருக்குறள் கொடுத்துருங்க 40 குரல் பார்த்துருக்கோம். அந்த 40 குரலுக்கு பின்னாடி புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான வினா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வினாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு கூட்டிருக்காங்க. படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுக்குறது. அந்த படத்தை பாருங்களேன், ஒரு போட் இருக்கு. போட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நெருப்பு பந்தம் எரியுது, இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பொருத்தமானது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படியே இருக்குங்க. அதாவது இல்லை, அதாவது கணவன் மனைவியுடைய இல்லறத்தின் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பும் பண்பும் பயன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஒற்றுமையோட ஒரு கருத்தா இருக்கணும். இங்க அப்படி இல்லை. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதாவது ஒரு மனிதன் எப்படி அறநெறியில வாழணும், அவங்களுடைய நெறி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரியும் இங்க இல்லை. ஆனா ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஒரே போட்ல தான் போறாங்க, ஆனா எதிராக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு கடுமையான கோபத்தோட நெருப்பு எரியுது. அப்ப இது ரெண்டு ஆப்ஷனுமே கிடையாது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சொல்லும். இங்க பாருங்க, சினம்னா கோபம், சேர்ந்தாரை கொல்லி அவங்க கூட இருக்க இந்த சேர்ந்தாரை கொல்லி, கொல்லி இந்த பாருங்க கொல்லி இருக்கு, இதுதான் கொல்லி. இனம் என்னும் ஏம புனைச்சு, அவங்க ரெண்டு பேருமே அது கொன்றும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த படத்திற்கு ஏற்ற சரியான ஒரு திருக்குறள் எது அப்படி சொன்னோம்னா, இந்த இதுதான் நம்ம சொல்லுவோம். அடுத்த குரல் பார்ப்போம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கவிதை கொடுத்தா அந்த கவிதைக்கு என்ன குறள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டுபிடிங்க. பாருங்க, உயர் அலுவலரின் வருகை அலுவலகமே அல்லாடும். ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள் நுழையும் போது அவர் வந்தவொடனே இருக்கிற மற்ற வேலை பார்க்கக்கூடிய அனைவருமே வந்து பயப்படுவாங்க. அவருடைய சினம் அனைவருக்கும் அறிந்த, ஏன்னா அவ்வளோ கோபக்காரர், மிகப்பெரிய ஒரு கோபக்காரா இருக்காங்க. கோப்புகளை விரைந்து முடிக்க ஒழுங்கு செய்ய நேரத்தில் இருக்க வேண்டும். விரைகிறது மனம், பரபரப்பும் மன வலுத்துமாய் வண்டியை இடிக்கிறேன், காலை கட்டி கொள்கிறது குழந்தை, போ அந்த பக்கம் முதறி செல்கிறேன் குழந்தையை. அதாவது ஒரு உயரதிகாரி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பத பதஷ்டத்துல அப்படியே எதுவுமே பார்க்காம யாருக்கிட்ட அந்த கோபத்தை, உயரதிகாரிகிட்ட காட்ட முடியாத கோபத்தை வீட்டுல இருக்கக்கூடிய தன் பிள்ளை அந்த குழந்தைகிட்ட கோபத்தை காட்டுறாங்க. அப்ப யாருக்கிட்ட இந்த கோபத்தை காட்டணும், யாருகிட்ட காட்டக்கூடாதுங்கிறத ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த திருக்குறளுக்கு ஏற்றவாறு பொருந்தும் ஒரு திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல, நாமளா தான் எடுக்கணும். இப்ப இதுக்கு என்ன குரல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லிடத்து காப்பான், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினியன். அதாவது செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினியன் காவாக்களியன். இந்த குரல் தான் இதுக்கு பொருந்தும். அதாவது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அதாவது எப்படின்னா சென்ற இடத்துல, எந்த இடத்துல, மெல்லிய ஒரு இடத்துல உங்களால கோபம் காட்டக்கூடிய இடத்துல உங்களுடைய கோபத்தை காட்டாம இருக்கணும். நமக்கு மேலறியாத இடத்துல நம்முடைய கோபம் காட்டினா அந்த இடம் அது வந்து பயனில்லாம போயிடும். அந்த இடத்துல கோபத்தை காட்டுவதை விட காட்டாம இருக்கிறது மேல் அப்படிங்கிறது இந்த கவிதைக்கு சிறந்த ஒரு திருக்குறள் இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வினா பார்ப்போம். இப்ப இந்த வினாவை பாருங்க, பெண் வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு. நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினை பயன் அல்லது வேல் நெடுங் கண்ணாய் நினைப்ப வருவதென்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இந்த பாடலுடைய பொருத்தம் என்ன, என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, நாளடியார்ல நல்லார் நயவர், அதாவது நல்ல அறிவுடையவர் நல்ல குணமுடையவர்கள் இருந்தாக கல்லார் கொன்றாய் காரணம் தொல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல அறிவுடையர் நல்ல குணமுடையவராக இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க, ரொம்ப வறியவர்களாக இருக்காங்க, ரொம்ப பணங்காசு இல்லாம இருக்காங்க. ஆனா நல்ல குணமுடையவரும் இல்லை, நல்ல ஒரு அறிவும் இல்லாதவங்க செல்வத்துல ரொம்ப பிரமிப்பா இருக்காங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்காங்க. அது என்ன காரணம், அப்ப போன பிறவியினுடைய காரணமா இல்ல இந்த பிறவியில இதுல என்ன காரணம் என்பதை இந்த பாடல் மூலமாக உணர்த்திக்கிறாங்க. முற்பிறவியில் செய்த உதவி பிற்பகுதியில் அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள், முற்பகுதியை உதவாம இருப்பவர்கள் இப்பகுதியில் வறுமையாக வாழ்கிறார்கள் என்ற பொருளுக்கு கருத்தாக இந்த பாடல் கூறுகிறது. இந்த பாடல் கருத்துக்கு ஏற்றவர் என்ன கொள்கைனா, நல்லவை எல்லாம் தீயவாம்,
தீயவும் நல்லவாம் செல்வம் செய்திருக்கு. இந்த குறள் தான் அந்ததுக்கு ஏற்றவாறு இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்த குறள் அடுத்த வினா பார்ப்போம். கடலிலும் பெரிது அப்படிங்கிறத கேட்குறாங்க. கடலிலும் பெரிது என்ன கொஸ்டின் பார்க்குறாங்க அப்படின்னா, நாலு கடலிலும் பெரியது என்ன? முதல் ஆப்ஷன் பாருங்க, உற்ற காலத்தில் உதவி செய்த உதவி, பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி, திணையளவு செய்த உதவி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு எதுனா ஆன்சர் பண்ணா, பயன் தூக்கார் செய்த உதவி, அதாவது பயன் தூக்கார் அப்படிங்கிறத ஆராயாமல், இந்த பயன் ஆராயாமல் ஒரு உதவி ஆராயாமல், இதை தான் கேட்டிருக்காங்க ஆன்சர். அப்ப பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி, இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பார்ப்போம், இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பும் அறனும், அதாவது அன்பும் அறமும் அப்படி இம்மும்னு வந்திருக்கு. அப்ப எண்ணுமை இன்னுமை நன்கலம் அப்படின்னா பண்புத்தொகை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தல், தல் கல் மல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தொழில் பெயர் விகுதி, தொழில் பெயர். அடுத்து பாருங்க உலகு. உலகு அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்தை குறிக்கிறது. யா இது ஒரு உலகுனா உலகத்தில் இருக்கக்கூடிய, அப்படியே உலகத்தை பிளந்துக்கிட்டு வந்து சொல்ல போறோம். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு வினையை செய்கிறார்கள். அப்ப இந்த உலகு என்பது ஒரு இடத்தை ஆகி வரக்கூடிய பெயர், இடவாகு பெயர். அதுக்கடுத்த குரல் அடுத்த வினா பார்ப்போம். பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வெகுளி அப்படின்னா என்னன்னு சொல்லி பொருள் பார்ப்போம். வெகுளி அப்படின்னா கோபம் அல்லது சினம். அதுக்கடுத்து பாருங்க புனை. புனை அப்படின்னா தெப்பம். அடுத்து ஏமம் அப்படின்னா காப்பு அல்லது பாதுகாப்பு. திரு அப்படிங்கிறது வந்து செல்வம். அந்த குரல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அறிவு அப்படிங்கிறதையும் குறிக்கும். சரி, அறிவுங்கிறது ஒரு செல்வம் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து வேணா பார்ப்போம். பையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அதுதான் செய்யாமல் செய்த உதவிக்கு பையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பயன்தூக்கர் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலிலும் பெரிது. தினைத்துவே நன்றி செய்யணும் பணித்துறை அந்த குரல். அப்ப இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே சரியது அப்படின்னா, இந்த நான்கு ஆப்ஷனை பார்த்தோம்னா நமக்கு எந்த இது சரியான விடை என்பது நமக்கு தெரியும். அதுல வந்து பார்க்கணும், வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதுதான் விடை, சரியான விடை. அதுக்கடுத்த வேணா பார்ப்போம். பகையும் உளவோ பிற பொருள் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, நம்மளுடைய பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்ப இந்த குரலுக்கு ஏற்றவாறு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அந்த திருக்குறள், அதாவது நகையும் உவகை அந்த குரல் தான். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அந்த குரலுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. இதோட பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முகமலர்ச்சி, முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை, கொல்லுகின்ற சினத்தை விட, சினத்தை விட பகை ஏதுமில்லை. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்ற குரலுக்கு ஏற்றவாறு இருக்கும். அதுக்கடுத்து வினா பார்ப்போம். பொறுத்து கொடுத்துருக்காங்க. பையத்தில் வாழ்வாங்கு வாழ்வமன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படி குரலை தான் ஒப்பிட வேண்டியதான். அதுக்கடுத்து பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலிலும் பெரிது. இந்த இதை வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப பாருங்க மூணு நாலு ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இதான் ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாருங்க சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இது போயிருது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தில் மான பெறுது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்த வேணா பார்ப்போம். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பாருங்க, தேரு. இந்த தேர்ல உருண்டு போய்கிட்டு இருக்கு, ஒரு சக்கரம் மட்டும் கலண்டுருச்சு. இப்ப இந்த அச்சாணி தான் கலண்டுருச்சு, அச்சாணி. அப்ப இதுக்கு என்ன குறள் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். அதாவது எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெரியன். இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய மன உறுதி, அதை பத்தி அந்த மனத்தினுடைய உறுதியை பற்றி கூறுது. ஆனா இங்க வந்து அச்சாணி கலண்டப்ப இந்த குறள் பொருத்தம் இல்லை. அதுக்கடுத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும்
உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அண்ணார், அச்சாணின்னு இங்கே ஒரு ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு அச்சாணி இருக்கு. அப்போ ஆப்ஷனை பார்த்தோன்னே இதுதான் இருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் குறிச்சிடலாம். வினைத்திட்டம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பெற, அதாவது ஒரு செயல் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு மன உறுதி இருக்க வேண்டும். அந்த மன உறுதி இல்லை என்றால் மன உறுதி இல்லாமல் நம்ம எதுனா அது எதற்கும் பயன்படாது அப்படிங்கிறது இந்த குரல். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ உருது கண்டு எல்லாமே வேண்டும், உரல் பெருந்தேருக்கு அச்சாணி சுழலுகின்ற அந்த தேருக்கு அச்சானே அன்னார் உடைத்து ஒத்தலாக இருக்கக்கூடியது இந்த தேர். இந்த படத்துக்கு பொருத்தமானது வந்து இந்த குரல் தான். ஸோ அதுக்கு அடுத்தவே நான் பார்ப்போம். கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனமோ மாட்டு வண்டி, பாதை ஒழுங்கில் போக நினைக்கும் மாடு, இப்படி இருந்தால் எப்படி நகரும் வாழ்க்கை சக்கரம், ஊர் போகும் பாதையில் சக்கரம் உருண்டால் அதுவே அறிவு அதுவே தெளிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதோட வந்து கடைசியில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கா பாருங்க, அதுவே அறிவு அதுவே தெளிவு அப்படிங்கிறத நம்ம குறிக்கணும். அதாவது மனம் போன போக்கில் போகாமல் நம்ம வந்து அப்படி ஒரு தவறான ஒரு மனம் போயிருச்சு அப்படின்னா அந்த தவறை உடனே நீக்கிட்டு நல்ல வழியில் போ அப்படிங்கிறத இந்த கவிதையை சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நமக்கு எந்த பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு கொடுக்குறப்ப அதுவே அறிவு அதுவே தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறிய நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்போ இங்கேயும் அறிவு இருக்கு, இங்கேயும் அறிவு இருக்கு. அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்க போகுது. அறிவற்ற காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகாது அரண். அப்போ இதுவும் அறிவை பற்றி தான் சொல்றாங்க. அப்போ இங்கே என்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மனமோ மாட்டு வண்டி, அதாவது மனமோ மாட்டு வண்டி, பாதை ஒழுங்கில் போக நினைக்கும் மாடு, இப்படி இருந்தால் எப்படி நகரும் வாழ்க்கை சக்கரம், ஊர் போகும் பாதையில் சக்கரம் உருண்டால் அதுவே அறிவு அதுவே தெளிவு. அப்ப இதுக்கு என்ன குரல் பண்ணா, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறிய நன்றின்பால் உயிப்பது அறிவு. சென்ற மனமோன போக்கில் போக விடாமல் அப்படி ஒரு தீது இந்த இடத்துல ஒரு தீமை வந்துருச்சுன்னா அந்த ஒறி அப்படிங்கறத வந்து நீக்கி அந்த இடத்துல நீக்கிடு, அந்த தீமையை நீக்கிட்டு நல்ல வழியில போ, அதுதான் நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்ப அந்த அதுவே அறிவு அதுவே தெளிவு அப்படிங்கிறது இந்த குரல் தான் நமக்கு பொருத்தமானது. மனம் போன போக்கில போய்விடாம அப்படி தீய வழியில போனாலும் அந்த மனத்தை தடுத்து நிறுத்தி இந்த தீது ஒரி அந்த தீயை நீக்கிவிட்டு ஒரி அப்படின்னு நீக்கிவிட்டு நன்மை நன்றின்பால் நன்மையை உயிப்பது அறிவு, அதுதான் அந்த தெளிவு அப்படி இந்த கவிதைக்கு ஏற்றவாறு இந்த குரலை பொருந்தும். ஸோ அதுக்கு அடுத்த குரல் பார்ப்போம். அடுத்த வினா, பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய், மாறுபோல் மாண்ட பயத்தாம், மாறி வருந்தார் போலுமே வாளறிவி நாட, சிறந்தக்கார் சீரிலார் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, சீரியர் கேண்மை, சீரியர் அப்படிங்கிறது யாரு, சீரியர் கேண்மைனா சிறந்த குணமுடையவர்கள், சிறந்த குணமுடையவர்கள், அதாவது சீரியர் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறுபோல் மாண்ட பயத்தம், அதாவது சிறந்த குணமுடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெள் ஆற்றில் வரக்கூடிய அந்த நீர் வீழ்ச்சி எவ்வளவு அப்படி செழுமையான ஒரு மலை, மாறி என்றால் இங்க மலையை குறிக்கிறது. அப்ப வெள் ஆற்றில் அடுத்து வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய மழை காலத்தில் ஆறு எப்படி வருதோ அந்த மலை தண்ணி வைத்து இவ்வளவு செழிப்பமாக எப்படி அந்த ஊர் செழிப்பு செல்வ செழிப்போடு இருக்கிறதோ அது மாதிரி நம்மளுடைய சிறந்த குணம் படைத்தவர்களோடு இருக்கும்பொழுது அதை விட ஒரு செல்வ செழிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு உவமையும். அதுக்கடுத்து பாருங்க, அந்த மாறி வறந்தார்கார் போலுமே வாளறிவி நாட, அந்த மழை காலத்தில் கூட மழை இல்லாம காஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த மலை அந்த ஆறு தண்ணி போற ஆறு கூட எப்படி இருக்கும், அப்படியே காய்ந்து அப்படியே தார் தர வெடிச்சிருக்கும், அப்படியே காய்ந்து போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சுழத்துல இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய குணம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி என்றால் அவங்களுடைய துன்பமும் வறுமையும் தான் வந்து நம்மளுடைய வந்து ஆட்பறிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நல்ல குணம் இருந்தா நல்ல மழை மாறி மாத்தி இருப்போம், தீய குணம் இருந்துச்சுன்னா வறண்டு போனதுமாக இருப்போம் அப்படிங்கிறது ரெண்டு கருத்துக்களை ஓமையாக சொல்றா. அப்ப நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா, நல்லினத்து அதாவது பாருங்க, பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுந்தகமே கேடு தரும். அப்ப இந்த குரல் பாருங்க, பழையம் என கருதி அதாவது பரம்பரையா இருக்கக்கூடிய சொத்து நம்மளுடைய சூதுனால போயிருச்சு அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற சொல்ல. அப்ப இந்த குரல் நமக்கு இந்த கருத்து இந்த பாடலுக்கு பொருந்தாது. இதரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய், அதாவது பின்னாடி வரப்போறுவதை முன்கூட்டியே அறிவக்கூடியவன் அறிவாளி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த குரல் இப்ப இதுவும் கிடையாது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நல்லினத்து ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லதோட நல்லவரு கூட நீங்க சிறுமையலான ஒரு பண்பு எதுவும் இல்லை, தீயரோட சேர்ந்தா அதோட பெரிய கொடுமை இல்லை அப்படிங்க இந்த கருத்துக்கு
இந்த பாடலுடைய கருத்துக்கு இந்த குரல் தான் பொருந்தாப்பா, இதுதான் சரியான வினை. அடுத்த வினா பார்ப்போம். அல்லல் படுப்பதும் எல் எவரோடு பழகினால். இப்பதான் இதுக்கு முன்னாடி ஒரு சிலரை பார்த்தோம். இங்க பாருங்க, நல்லினத்தின் ஓங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை. இது அப்படியே ஒரு வினாவாக கேட்டிருக்காங்க. அப்ப நல்லினத்தின் நல்லவர்களோடு நீங்க சேரணும், அது வந்து அதோட ஒரு மேலான ஒரு துணை இல்லை. அப்படி தீயினத்துடனா அதோட ஒரு துன்பம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாழ்போல் பகைவர் கிடையவே கிடையாது. இது வந்து பகைவர் எது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்ததும் கிடையாது. மெய்ப்பொருள் காண்பவர் அதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, எண்ணிய எண்ணியாங்க இது பாரு அந்ததும் கமக்கு கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால் தீயவர். அதை பாருங்க, அந்த கொஸ்டினை பாருங்க, அந்த குறளை நல்லினத்தின் ஓங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். அதுதான் இங்க கேக்குறாங்க, தீயினத்தின். அப்ப அல்லல் படுப்பது யாரு? தீயினம். அப்ப தீயினத்தார் சரியான ஒரு விடை. தீமையான ஒரு இது, அதை விட நமக்கு உண்மையான எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து பாரு, திண்ணியர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவுடையவர், மன உறுதி உடையவர், தீக்காயவர், அறிவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்முடைய அறிவுடையவர் அப்படிங்கிறதும் கிடையாது. அதாவது திண்ணியர் அப்படிங்கிறது நமக்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியர், திண்ணியராக பெரியன்பட்டிருக்கோம். அப்ப திண்ணியர் அப்படிங்கிறது மனம் உறுதி உடையவர். தீக்காய்வர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வேற குரல் வந்துடும். அறிவினார் அப்படிங்கிறது அதுவும் கிடையாது. அப்ப திண்ணியர் என்பதற்கு பொருள் மன உறுதி உடையவர் என்பது பொருள். அதுக்கடுத்து வேணா பார்ப்போம், ஆராய்ந்து சொல்கிறவர் யார்? ஆராய்ந்து சொல்றவர் யாரு? அரசர், சொல்லியபடி செய்பவர், தூதவர், உறவினர். அப்ப இதுல வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, அரசர் வந்து ஆராய்ந்து எதுவும் சொல்ல மாட்டாரு, சொல்லியபடி செய்பவர் அதுவும் கிடையாது, உறவினரும் கிடையாது. அப்ப தூதுவர் இதுதான் சரியான விடை. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. தூதுவர் அப்படிங்கிற தூதுவர் நம்ம வந்து தூது அப்படிங்கிற ஒரு 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 அதிகாரத்தை பார்த்தோம். தூதகம் எப்படி இருக்க வேணும்னா, அவருக்குன்னு ஒரு தனி கடமை, அவனுடைய தகுதி எப்படி இருக்க வேணும், அவனுடைய செய்தி வந்து அவனுடைய ஆராய்ந்து அந்த செய்திகளை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். அதுதான் ஒரு திருக்குறள் பார்த்தோம், கடன் அறிந்து காலம் கருதி, காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அப்ப இந்த குரலு கேட்டவாறு தூதுவர், தூது என்ற அதிகாரத்தில் அந்த குரல் தான் பொருந்தும். அதுக்கடுத்த வினா பார்ப்போம், பொறுத்துக. பாம்போடு உடன் உறைந்தற்று யாரு? உடன்பாடு இல்லாதவர். அந்த திருக்குறளும் நம்ம பார்த்தோம், பாம்போடு உடன்பாடு இல்லாதவர், உடன்பாடு இல்லாதவர் அந்த குடிசைகளோட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் சூதுங்கிறதுல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, செத்தார் கல் உண்பவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. செத்தார் அப்படிங்கிறது கல் உண்பவர், துஞ்சினார் செத்தார் வேறு அல்லார் அப்படின்ட்டு கல் உண்பார் நஞ்சு உண்பவர் அப்படிங்கிற ஒரு குரல் வரும். அப்ப செத்தார் என்பது கல் உண்பவருக்கு பொருந்தும். அடுத்து வறுமை தருவது, வறுமை தருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீர்கொள் சீரழிக்கும், சிறுமை சீரழிக்குங்கிற அந்த குரல் அதிகாரத்துல வரக்கூடியது வறுமை தருவது. வறுமை என்பது ஏழ்மையை தரக்கூடிய, சீர்னா புகழ், அந்த புகழை அழிக்கக்கூடியது, புகழ் இருக்கு எல்லா புகழும் போயிடுச்சு அந்த சூதுனால போயிருச்சு அப்படின்னா வறுமை. அப்ப ஏழ்மையானதுக்கு வந்துருவோம். சீர் அப்படிங்கிறது வந்து புகழ், அந்த புகழை அழிக்கக்கூடிய ஒரு சூது, இந்த சூதாட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா வறுமையை கொடுக்கும், ஏழ்மையை கொடுக்கும். அப்ப இந்த இது வறுமை தருவது சீரழிக்கும். அப்ப இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் யாரு? தீக்காய்வர். அப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தீக்காய்வர்னா நெருப்பின் பக்கத்துல குளிர் காய்வது போல, நெருப்பின் தொடாமலும் நெருப்பை விட்டு விலகாமலும் தீக்காய்வர் அந்த வேந்தர், முரண்பாடான ஒரு வேந்தர். அதாவது எந்த அன்பும் காட்டுவார், அதே சமயத்துல ரொம்ப கடுகடுக்கான சொற்களையும் சொல்வார். அப்ப அவர்களிடம் ரொம்ப நெருங்கியும் போக முடியாது, அவரை விட்டு பிரியவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, அந்த தீக்காய்வர் போல இருக்கக்கூடிய ஒரு அரசனை பற்றி குறிப்பவர். அப்ப இதுதான் சரி. அப்ப ஆன்சர் இ ஆப்ஷன். அதுக்கு அடுத்தவே நான் பார்ப்போம், நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார்? நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் அவர் தான் நடுங்கும்படியான. இதுதான் சரியான விடை. மனத்திற்பம் உடையவர், மன உறுதி உடையவர். மனத்திற்பம் அப்படின்னா மன உறுதி. அரசனை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னர் அரசர், சூதாடும் இடத்தில் காலம் கழிப்பவர் அதுவும் நமக்கு கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர், அதான் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். அப்ப இதுக்கு என்ன குரல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை
அதிர வருவதோர் நோய், அதிர வருவதோர் வருதோர் நோய். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அதிர வருவதோர் நோய், அதாவது நடுங்கும்படியாக. அதிரம் அப்படின்னா நடுங்கும்படியாக, நடுங்கும்படியாக. யார் இருப்பா நடுங்கும்படியான? துன்பம் இல்லாதவர் யார்? அதாவது பின்னாடி நடக்க போற விதைய விஷயத்தை முன்கூட்டி எனக்கு தெரியும், வரப்போது இதுதான். இப்ப அவன் எந்த கவலையும் படவில்லை, எந்த பயமும் தேவையில்லை, அப்படின்னு நார்மலா சாதாரணமா இருந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அவன் எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோ நோய் அப்படிங்கிற இந்த இதுதான் சரியான ஒரு ஆப்ஷனாக நமக்கு விடை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த வினா பார்ப்போம். எளியது அரியது என்பன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீயினத்தின் துணை நல்லினத்தின் துணை, இப்ப இதுவும் கிடையாது. சிறுமை பல செய்வது பகைவர் தொடர்பு, இதுவும் கிடையாது. மெய்ப்பொருள் காண்பது உருவு கொண்டு எல்லாமே, இதுவும் கிடையாது. அப்ப சொல்வது சொல்லியபடி செய்வது, இதுதான் நமக்கு வந்து சரியான விடை. அதாவது இதுக்கு என்ன குரல் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல், வண்ணம் செயல். அப்ப என்ன சொல்லுவது சொல்லியபடி செய்வது, இதுதான் எளியது அரியது. அப்படின்னா சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். அதான் சொல்றது ரொம்ப எளிது, செய்யறது கடியது. அதான் அரியது, எளிது அரியது. சரியான விடை சொல்லுவது சொல்லியபடி செய்வது. அப்ப சொல்லிய வண்ணம் செயல், இதுதான் நமக்கு பெறக்கூடிய அந்த விடை. ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய 12வது பகுதியிலுடைய புத்தகத்திற்கு சமச்சீர்கல்வி புத்தகத்தில் கூட உள்ள வினாக்களை நம்ம வந்து கலந்தாயிச்சு என்ன விடை என்பதை பார்த்தோம். இதே போல அதுக்கு அடுத்து வரக்கூடிய திருக்குறள்களை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லும். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.